அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவனுடைய குர்ஆன்ல, அவனுடைய வேதகம் புத்தகம் அல் குர்ஆன்ல அவன் கூறான், வலக்கத் தரனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், நாங்க அதிகமான மக்களை ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் அதிகமான மக்களை நாங்கள் நரகத்துக்காக வேண்டியேதான் படைச்சிக்கிறோம். அல்லாஹ் தஆலா மேலும் சொல்றான், அந்த தன்மையை பத்தி சொல்ல போகல, லஹும் குலூபுல் லா யஃபகூன பிஹா وَلَهُمْ أَعْيُنٌ لَّا يُبْصِرُونَ بِهَا وَلَهُمْ آذَانٌ لَّا يَسْمَعُونَ بِهَا أُولَٰئِكَ كَالْأَنْعَامِ بَلْ هُمْ أَضَلُّ. அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு உள்ளமீக்குது, உள்ளமீக்குது, சிந்திக்க வேண்டிய நல்ல பல விடயங்களை சிந்திக்கவே மாட்டாங்க. வலஹும் அயுனுல் லா யுபசிரூன பிஹா, அவர்களுக்கு கண் இருக்குது, கண்கள் இருக்குது, அந்த கண்ணால் பார்க்க வேண்டிய நல்ல விடயங்களை பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுல் லா யஸ்மவுன பிஹா, அவங்களுக்கு காதை கொடுத்திருக்கிறேன், அந்த காதால கேட்க வேண்டிய நல்ல விடயங்களை கேட்க மாட்டார்கள். உலாய்க கல் அன்ஆம், அல்லாஹ் சொல்றான், அவர்கள் யாரு தெரியுமா, ஆடு மாடு ஒட்டகத்தை போன்று. அதற்கு பிறகு சொல்றான், இல்ல பல்ஹும் அதல், அதையும் விட கேவலமானவர்கள் தான் இந்த மனிதர்கள். அவ்வளோ கீழ்த்தரமான இந்த மனிதன், அல்லாஹ் தஆலா இந்த மனிதன் அழகாக படைச்சிக்கிறான், அவ்வளோ கண்ணியமான படைப்பு, ஆனா மனிதன் அல்லாஹ்க்கு மாறுபாடு செஞ்சு கொண்டே இருக்கிறான். அவ்வளோ படுபயங்கரமான நரகத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல விவரிக்கிறான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த நரகம், அந்த நரகவாதிகள், அந்த நரகவாதிகள் உலகத்துடைய வாழ்க்கையில அவர்களுடைய நல்ல கூட்டாளிமார்கள் இருப்பாங்க. அந்த கூட்டாளிமார்கள் நண்பர்களை பார்த்து கியாமத்துல ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வியையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நரகவாதிகள் அந்த சொர்க்கவாதிகளை கேட்பாங்க, ஃபனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னதி அன் அஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸகக்குமுல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், வனாதா அஸ்ஹாபுன் நார், ஏ நரகவாதிகளே, வனாதா அஸ்ஹாபுன் நார், சொல்லுவாங்க அந்த நரகவாதிகள் அழைச்சி, அஸ்ஹாபல் ஜன்னா, சொர்க்கவாதிகள் அழைச்சி சொல்லுவாங்க, அன் அஃபீலு அலைனா மினல் மா, எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துங்கப்பா, எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் தாங்களே, அவ் மிம்மா ரஸகக்குமுல்லா, அல்லது அல்லாஹ் அவங்களுக்கு தந்திக்கிறதுலேருந்து எங்களுக்கு என்னமாவது தாங்களே. அதுக்கு அந்த நரகவாதிகள் சொல்லுவார்கள், காலூ இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். அவங்க சொல்லுவாங்க என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா இதில் உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு ஹராமாக்கிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, கலிமாவை அல்லாஹ் தந்திக்கிறான், வீணாக்கிற கூடாது, இந்த உலகத்துடைய வாழ்க்கையை வீணாக்கிற கூடாது. இந்த உலகத்துடைய வாழ்க்கையை வீணாக்கினோம், அந்த நரகத்துக்கு பெய்த்து விழ வேண்டியது வரும். அந்த நரகம் படுபயங்கரமான நரகம். அந்த நரகவாதியுடைய சாப்பாட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷஜரத்தஸ்ஸக்கூம் தாமுல் அசீம், அந்த ஸக்கூம் என்ற கள்ளி முள்ளுகள், இதுதான் நரகவாதிகளுடைய சாப்பாடு. இந்த நரகவாதிகள் இதை சாப்பிட்டா அவர்களுடைய தொண்டையில போய் இருவிக்கொள்ளும். அவர்கள் அதை விழுங்கிக் கொள்வதற்காக தண்ணி கேட்பாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், கடும் சூடான தண்ணியை தான் நாங்கள் கொடுப்போம். அதை அவங்க குடிப்பாங்க, அவங்களோட தோள்கள் அப்படியே கலண்டு கொட்ட ஆரம்பிக்கும், குடல் வெந்து போயிட்டுரும். அவ்வளோ படுபயங்கரமான சூடான நரக நெருப்போ. இந்த நரக நெருப்பை கண்ணியமானவர்களை நாங்கள் பயப்பட வேண்டும். படுபயங்கரமான நரக நெருப்போ. இந்த நரக நெருப்பில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்த அல்லாஹுடைய குரோதத்தால் வெந்த நெருப்பு, இந்த சூடு, இந்த சூடு கண்ணியமானவர்களே, உலகத்திலே சூட்டை போல அல்ல. அல்லாஹு தஆலா, நாங்கள் இந்த உலகத்திலே பாவிக்கிற நெருப்பு இருக்குதே, இந்த நெருப்பு கிட்டத்தட்ட 69 தடவை கழுவி தரப்பட்ட நெருப்பு, இந்த சூட்டை விட 70 மடங்கு அதி உயர்ந்தர படுபயங்கரமான நெருப்பு தான், அதிகமான சூடுத்தன்மையுள்ள நெருப்பு தான் அந்த நரகத்துடைய நெருப்பு. அந்த நெருப்பை நாங்கள் பயப்படணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களே, சிந்தியுங்க, அல்லாஹ் எங்களுக்கு காலத்தை தந்திக்கிறான், இந்த நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஒரு காலத்தை தந்திக்கிறான். கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உன்னதமான ஒரு ஹதீஸை சொன்னாங்க, ஒரு பாக்கியமான ஹதீஸ்,
ஒரு முஸ்லிமுக்கு வாழ்க்கையில் இந்த ஹதீஸை மட்டுமே ஞாபகம் வச்சு கொண்டா போதும், அவனுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாக தீனுக்குரியதாக மாறிவிடும். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐந்து விடயங்கள் வருவதற்கு முன்னால் மனிதானி ஐந்து விடயங்களை பயன்படுத்திக் கொள். ஷபாபக முதலாவது சொன்னாங்க, ஷபாபக கபல ஹரமிக் சொன்னாங்க, வாலிபத்தை நீ பயன்படுத்திக்கோ வயோதிபம் வருவதற்கு முன்னால். வாலிபம் எந்த நாளும் இருக்காது. உலமாக்கல் எழுதுறாங்க இந்த அளவுக்குன்னு சொன்னா, வாலிபம் ஒரு மனிதருடைய வாலிபம் கிட்டத்தட்ட 15 வயதிலிருந்து ஆரம்பமாகி 40 வயசு வர காட்டியும் தான் வாலிபம். இந்த வாலிபத்தை பயன்படுத்திக்கோ கபல ஹரமிக் ஓண்ட வயோதிபம் வருவதற்கு முன்னால். அடுத்தது சொன்னாங்க, ரினாக்க கபல ஃபக்கரிக்க ஓண்ட சொத்து செல்வங்களை பயன்படுத்திக்கோ கபல ஃபக்கரிக்க நீ ஏழையாகிறதுக்கு முன்னால. அதுக்கு போன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூணாவதாக வசிஹத்தக கபல ஸக்கமிக்க ஓண்ட ஆரோக்கியமான காலத்தை நீ நோய் இல்லாம வாழ்ற காலத்தை பயன்படுத்திக்கோ கபில சக்கமிக்க நீ நோய் வாய் பண்றதுக்கு முன்னால. என்னாலும் நாங்கள் நோய் இல்லாம வாழ முடியாது, எங்களுக்கு நோய் திடீர்னு வந்துடும், அந்த நேரத்துல கட்டிலில் படுக்க வேண்டியது வரும், ஹாஸ்பிட்டல்ல படுக்க வேண்டியது வரும். அதற்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வசிஹத்தக கபில சக்கமிக்க ஓண்ட நோய் நிவாரணமா ஈக்கிற டைமை பயன்படுத்திக்கோ, உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கோ நீ நோய் வாய் படுறதுக்கு முன்னால. அதுக்கு பிறகு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாலாவதாக சொன்னாங்க, ஃபராகக கபுல ஷுகுலிக்க உன் ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக்கொள், கபுல ஷுகுலிக்க நீ பிஸி ஆகுறதுக்கு முன்னால, உனக்கு வேலை வாய்ப்பு வருவதற்கு முன்னால நீ ஃப்ரீ ஆகிக்கிற டைம், இந்த டைமை நீ பயன்படுத்திக்கோ, இந்த டைமை நீ பிரயோசனம் படுத்திக்கோ. கடைசியாக ஹஜரத் ஸல்லல்லாஹு ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன தெரியுமா, ஹயாத்தக கபுல மௌத்திக்க, ஹயாத்தக கபுல மௌத்திக்க, ஹயாத்தக கபுல மௌத்திக்க ஓண்ட வாழ்வுனால பயன்படுத்திக்கோ, ஓண்ட வாழ்வுனாலை பயன்படுத்திக்கோ கபுல மௌத்திக்க ஓண்ட மௌத்து வருவதற்கு முன்னால். மௌத்து அது எப்ப வரும் தெரியா, அது திடீரென்று வந்துவிடும், அது எங்கிருந்தாலும் வரும், பலமான கோட்டைகளுக்கு இருந்தாலும் வரும். ஐனமா தகூனோ யுது ரிக்குபுல் மௌத்து அளவு குந்தும் ஃபி புரூஜி முஷையதா, அல்லாஹ் சொல்றான் நீங்க பலமான கோட்டையில் இருந்தாலும் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்கு வருவார். அந்த அளவுக்கு நாங்கள் பலமாக கட்டிருக்கிறோம், ஒரு காத்து கூட வர முடியாது, அந்த அளவுக்கு கல்லால் மறைத்து கட்டிருக்கிறோம். அப்படி என்றாலும் உங்களோட மௌத்தை தேடி வரும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹயாத்தக கபுல மௌத்திக்க உன்னோட வாழ்வுனால பயன்படுத்தி உன்னோட மௌத்து வருவதற்கு முன்னால். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கேட்ட பல விஷயங்களை எங்கள் வாழ்க்கையில் இஹ்லாஸோட அமல் செய்து வெற்றி பெறுவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.